சற்று முன் கிடைத்த செய்தி, ரேஷன் அட்டைக்கு புதிய பொருள் அறிவிப்பு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது பண்ணுற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஆட்சி வந்த பின் அரசின் அனைத்து துறைகளிலும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசின் திட்டங்கள் அனைத்தும் தகுதியுள்ள மக்களுக்கு சரியான நேரத்தில் சென்றடையும் வகையில் பணிகளை செய்ய முதல்வர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மக்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதையும் அரசு தன் குறிக்கோளாக கொண்டு இயங்கி வருகிறது. அதில் அரசின் பல நலத்திட்டங்களை மக்களை சென்றடையும் மிகப்பெரிய பணியை ரேஷன் கடைகள் செய்து வருகிறது. இதன் காரணமாக அது தொடர்பான பல புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் 2,20,14,963 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 6,88,72,49 பேர் பயனடைந்து வருகின்றனர். நியாய விலைக்கடைகள் மூலம் அரிசி, பருப்பு, சுத்திகரிக்கப்பட்ட ஃபார்ம் ஆயில், கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் தமிழகத்தில் குறிப்பிட்ட நியாய விலைக்கடைகள் மற்றும் அமுதம் அங்கன்வாடிகளில் பனை வெள்ளம் விநியோகம் செய்ய அனுமதி வழங்கியுள்ளது. குடும்ப அட்டைதாரர்கள் பனை வெள்ளம் வாங்க கட்டாயப்படுத்தக்கூடாது எனவும் மக்களின் விருப்பத்தின் பேரில் பனை வெள்ளத்தை 100 கிராம் முதல் 1 கிலோ வரை விற்பனை செய்ய அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அறிவிப்பு வந்து நிறைய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற ரேஷன் சம்மந்தமாக தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.